வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். முதலில் இன்று பார்க்க இருக்கும் விடயங்களின் சுருக்கம். அதிகாரம் மிக்க அமைச்சராக இருந்து குறுகிய காலத்தில் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்த ஒரு அமைச்சர் அலி சஃப்ரி முஸ்லிம் அமைப்பு குற்றம் சுமத்தல். கொழும்பு மருத்துவமனையில் குண்டு மீட்பு, மக்கள் பதற்றம். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் நிலையில் கொழும்பு ஐந்து லாம்பு சந்தி. உள்ளாடை இல்லாமல் எவரும் உயிரிழக்க மாட்டார்கள் அமைச்சரின் சர்ச்சை கருத்து. ஐக்கிய நாடுகளின் 46-1 தீர்மானம் வெளியக தலையீடுகளை நிராகரிக்கின்றோம் இலங்கை. கொழும்பின் அழகை மேம்படுத்த ஒளிமயமாக்கப்பட்ட பாலம். இலங்கையில் ஸ்மார்ட் போன் இலத்திரனியல் பொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரிப்பு. குடிபெறவு குடியகல்வு திணைக்கள அலுவலகங்கள் அத்தியாவசிய சேவைகளுக்காக திறப்பு. வைரஸிலிருந்து நாடு மீள வரதராஜ பெருமாளை வழிபட்ட ஞானதேரர். 21-ஆம் தேதி தொடக்கம் கட்டம் கட்டமாக நாட்டை திறக்க முடியும். அசாசாலையின் பிணை கோரிக்கை கொழும்பு நீதிமன்றத்தினால் நிராகரிப்பு. பசல் ராஜபக்சவின் கைகளில் அலாவுதீன் அற்புத விளக்கு இல்லை, கால அவகாசம் வழங்கினால் மக்களுக்கு நிவாரணம். வைரஸ் ஒழிப்புக்காக இதுவரை 6,667 கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு செய்துள்ளது. பவுனியா பூவரசங்குளம் தடுப்பூசி நிலையத்தில் மக்கள் குவிந்தமையினால் குழப்ப நிலைமை. கறுப்பு பணத்தை வெள்ளையாக்கம் பசலினுடைய செலவு இயந்திர நிதி சட்டம் நாட்டுக்கு தேவையா? அண்மையில் அமுல்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவின் காரணமாக வைரஸ் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கின்றது. வாருங்கள், இன்று கிடைக்கப்பட்ட செய்திகளின் விரிவான தகவல்களை தொடர்ந்து பார்ப்போம். அண்மையில் அமுல்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவின் காரணமாக வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆகையினால் அடுத்த வாரம் தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன அறிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எவ்வாறாயினும் வைரஸினால் ஜனாதிபதி ஆணைக்குழு பரிசீலனை செய்த பிறகு இந்த விஷயத்தில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று அறிவித்த அவர், தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவானது வருகின்ற 21-ஆம் தேதி அதிகாலை 4 மணியுடன் நிறைவுக்கு வருகின்றது. அதன் பின்னர் நாடு வலிமையான செயல்பாடுகள் தொடர்பது பற்றிய பரிந்துரைகள் அறிக்கை முன்வைக்கும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 21-ஆம் தேதி அமெரிக்கா செல்கின்றார். இந்த நிலையில் அவர் அமெரிக்கா செல்லும் முன் நாடு திறக்கப்படுகின்ற தீர்மானம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கறுப்பு பணத்தை வெள்ளையாக்கும் பசலினுடைய செலவு இயந்திர நிதி சட்டம் நாட்டுக்கு தேவையா? அனுரகுமாரா. நாட்டில் வெவ்வேறு வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் வியாபாரிகளிடம் வெளிவராத இந்த சொத்து இருக்கின்றது. இது வெளிவருவதில்லை என்று எங்கள் நாட்டில் போதைப்பொருள் வியாபாரிகளிடம் பாதாள உலகத்திடமும் இந்த சொத்து இருக்கின்றது. கடந்த 7-ஆம் தேதி நிதிச்சட்டம் மூலம் தொடர்பான யோசனை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. சகல கறுப்பு பணத்தையும் சட்ட ரீதியாக அமுல்படுத்த முடியும். மதுசங்க உயிருடன் இருந்தால் அவர் சேமித்து வைத்துள்ள சொத்துக்கள் சட்ட ரீதியாக பட்டிருக்கும். அதேபோன்று உயிருடன் இருந்திருந்தால் போதைப்பொருள் வியாபாரத்தை முன்னோக்கி கொண்டு சென்றிருப்பார். வெள்ள சுதா போதைப்பொருள் விற்பனை மூலம் சேமித்து வைத்துள்ள சொத்துக்களை சட்ட ரீதியாக்க முடியும் என்று அரசியல்வாதிகள் ஒப்பந்த பத்திரம் மூலம் மோசடி செய்து பெற்றுக்கொண்ட சொத்துக்கள் சட்ட ரீதியாக முற்படுத்த முடியும் என்றும், வியாபாரிகள் வெவ்வேறு சட்டவிரோதமான முறையில் மோசடி ரீதியாக சம்பாதித்த பணத்தை சட்ட ரீதியாக்க முடியும் என்றும், இந்த சட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளாது மறுப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிகாரம் மிக்க அமைச்சராக இருந்து குறுகிய காலத்தில் முஸ்லிம்களுக்காக அநியாயம் செய்த ஒரு அமைச்சர் அலி சஃப்ரியை முஸ்லிம் உரிமைகளுக்கான அமைப்பு குற்றம் சுமத்தல். கொலைகார்களுக்காக, போதைப்பொருள் வியாபாரிகளுக்காக, பாதாள உலக தலைவர்களுக்காகவும் வாதிட்டு பாராளுமன்ற வருமானத்தை ஈட்டி வந்த அலி சஃப்ரி கடந்த 1 வருடமாக முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் அமைச்சரவையில் இருக்கின்றார் என்ற பெயரை உலகத்துக்கு காட்டிக்கொண்டு இலங்கை முஸ்லீம்களுக்கு செய்த அநியாயம் ஏராளம் என்று முஸ்லீம் உரிமைகளுக்கான அமைப்பின் தலைவர் மௌலவி முகமது மிஃப்லால் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் அறிக்கை வெளியிடும் போது இஸ்லாமிய இயக்கங்கள் பொய்க்குற்றச்சாட்டின் பெயரில் தடை செய்தனர்.
அமைச்சர் அலி சஃப்ரி தனக்கு விருப்பமில்லை என்பதற்காக புர்கா மற்றும் நிகாபவை தடை செய்தார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பல அப்பாவிகளுக்கு எதிரான பொய்யான குற்றப்பத்திரிகை சமர்ப்பித்து அவர்களை பயங்கரவாதிகள் ஆக்கினார். முஸ்லிம்கள் தனியார் சட்டத்தை ஹுர்ரான் மறுசீரமைப்புக்கு சிபாரசு செய்தார். 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் மதராசாக்கள் அனுமதிக்க கூடாது என்ற சட்டத்தையும் அமைச்சரவையில் முன்மொழிந்து பல்வேறு செயல்பாடுகளை முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக அவர் செய்துள்ளார். வவுனியா பூவரசங்குளம் தடுப்பூசி நிலையத்தில் மக்கள் குவிந்தமையினால் குழப்ப நிலைமை. வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் தடுப்பூசி செலுத்த சென்ற இடத்தில் மக்கள் குவிந்தமையினால் குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளது. வவுனியாவின் பல்வேறு பகுதிகளில் வைரஸின் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி வழங்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமையவாக பூவரசனங்குளம் வைத்தியசாலையில் சாலம்பைக்குளம், பம்பைமேடு, பூவரசங்குளம், பேலன்குளம், செட்டிகள் புலாவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 30 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றது. வைரஸ் ஒழிப்புக்காக இதுவரை 6,667 கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு செய்துள்ளது. சீனாஃபார்ம், ஃபைசர் மற்றும் இஸ்போட்னிக் மற்றும் ஹோவில்சீட் போன்ற தடுப்பூசிகள் கொள்முதல் செய்வதற்கு இவ்வாறு செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யும் போது தேவைப்படும் விமான சேவை கட்டணம், குளிரூட்டி வசதிகள் கட்டணம் உட்பட ஏனைய வசதிகளுக்காக 42,73,00,000 செலவாகி இருக்கின்றது. அசல் ராஜபக்ச கைகளில் அலாவுதீன் அற்புத விளக்கு இல்லை. கால அவகாசம் வழங்கினால் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம். நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவின் கைகளில் அலாவுதீன் அற்புத விளக்கு இல்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டத்திரணி சஹார ஹாரியவசம் அறிவித்திருக்கின்றார். பசல் ராஜபக்ச நிதி அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டதுடன் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறிய போதிலும் அவ்வாறான இதனையும் காண முடியவில்லை என்று ஊடகவீரர்கள் கேள்விகள் எழுப்பினார்கள். நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கினால் அவர் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவார். அடுத்த தேர்தலுக்கு முன்பாக சகல சவால்களையும் வெற்றி கொண்டு அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம். அசாசாலியின் பிணை கோரிக்கை கொழும்பு நீதிமன்றத்தினால் நிராகரிப்போம். மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாசாலியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த பிணை கோரிக்கையை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மேல் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் அசாசாலி விளக்கமறியல் இன்று 14 தேதி வரை தொடர்ந்தும் நீடிக்கப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டதன் காரணமாக கைது செய்யப்பட்ட அசாசாலி மீதான வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் புத்திக தலைமையில் இடம்பெற்றுள்ளது. 2021 மார்ச் 9 தேதி இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் சர்ச்சையான கருத்தொன்றை வெளியிட்டமை தொடர்பில் மார்ச் 16 தேதி குற்றப்புணர்வு திணைக்களத்தினால் ஆளுநர் அசாசாலி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 21 தேதி தொடக்கம் கட்டம் கட்டமாக நாட்டை திறக்க முடியும். முடக்கப்பட்டுள்ள நாட்டை எதிர்வரும் 21 தேதிக்கு பின்னர் கட்டம் கட்டமாக திறக்கக்கூடியதாக இருக்கும் என்று இராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டே புள்ளே நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து மீள வரதராஜ பெருமாளை வழிபட்ட ஞான தேரர். இனமத வேறுபாடுகளின்றி அனைவரும் வைரஸ் தொற்றிலிருந்து விடுபட வேண்டி யாழ்ப்பாணத்தில் சிறப்பு பூஜை வழிபாட்டினை மேற்கொண்டதாக ஞானதீரர் அறிவித்துள்ளார். பொன்னாளை வரதராஜ பெருமான் ஆலயத்தில் நாடு வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து விடுபட வேண்டி இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் ஒரு விசேட பூஜை வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள சிறப்பான விஷ்ணு ஆலயத்தினை திரும்பி செய்து நயனாதிபி விகாரபதி மற்றும் யாழ்ப்பாண நாகவிகார விகாரபதியுடன் இணைந்து வந்திருக்கின்றேன். நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கின்றோம். தற்போதைய நிலைமை அனைவருக்கும் தெரிந்த விடயம் இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வைரஸ் பெருந்தொற்று நோக்கத்துக்கான காரணம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடவுள் மீதுள்ள நம்பிக்கையின் காரணமாக குறிப்பாக பௌத்த மதத்தில் நாம் பின்பற்றும் ஒரு விதிமுறை போல் இந்து மதத்திலும் உள்ள ஆகம விதிமுறைகள் இணைத்து இந்த பெருந்தொற்றிலிருந்து நாடு விடுபட கடவுளிடம் வேண்டி ஒரு விசேட பிரார்த்தனை மேற்கொண்டோம். குடிவரவு திணைக்கள அலுவலகங்கள் அத்தியாவசிய சேவைகளுக்காக திறப்போம். குடிவரவு திணைக்களத்தின் மாத்திரை, கண்டி, கொரோனாக்கள் மற்றும் வவுனியா பிரதேச அலுவலகங்கள் அத்தியாவசிய சேவைகள் பிறனர்களுக்காக இன்று தொடக்கம் இயங்கும். இதற்கமைய அத்தியாவசிய சேவைகள் பெறும் தீபையுடைய சேவை பெறுநர்கள் மாத்திரம் தாம் வசிக்கும் இடத்துக்கு அருகுள் அலுவலகத்துக்கு செல்ல முடியும். இலங்கையில் ஸ்மார்ட் போன் இலத்திரனியல் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம்.
இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அரசாங்கம் விதித்திருக்கும் உத்தரவாத தொகை அதிகரிப்பு காரணமாக பெறுமதி மிக்க ஸ்மார்ட் போன் வகையான கையடக்க தொலைபேசிகளின் விலைகள் 15% அதிகரிக்கலாம். அத்துடன் அனைத்து வகையான இலத்திரனியல் பொருட்களின் விலைகளும் தற்பொழுதுள்ள விலையை விட 5% அதிகரிக்கலாம் என்று இலத்திரனியல் பொருட்கள் இறக்குமதி செய்யும் நிறுவனங்களின் உறுப்பினர் இறக்குமதியாளருமான உதயகுமார் அறிவித்திருக்கின்றார். கொழும்பின் அழகை மேம்படுத்த ஒளிமயமாக்கப்பட்ட புதிய கழனி பாலம். உயர் தொழில்நுட்ப கேபிள்களை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய கழனி பாலத்தை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் வகையில் கவர்ச்சிகரமாக ஒளிமயமாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் ஆலோசனை கமையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வளர்ந்த நாடுகள் பாலங்களை அழகுபடுத்துவதற்கு பயன்படுத்தும் புதிய தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தி அவை எமது நாட்டுக்கு ஏற்றதாக இருந்தால் புதிய கழனி பாலத்துக்கு அந்த நுட்பங்கள் பயன்படுத்த அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். அதன்படி புதிய கழனி பாலம் இன்றைய தினம் பரிசார்த்தமாக ஒளிமயமாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் 46-1 என்ற தீர்மானத்தின் வெளியக தலையீடுகளை நிராகரிக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் 46-1 என்ற தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ள வெளியக தலையீடுகள் நிராகரிப்பதாக இலங்கை வெளியுறவு அமைச்சர் இஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் உள்ளக பொறிமுறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் சமர்ப்பித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் 48வது அமர்வில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு உள்ளக பொறிமுறைகள் ஊடாக தீர்வு காணப்படும் என்று அறிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அதன் கொள்கைகளுக்கு ஏற்ப இயங்க வேண்டும் என்று இலங்கை கேட்டுக்கொண்டது. வெளியக தலையீடுகள் அரசியல் மயப்படுத்தப்படும் நிலையை உருவாக்குவதை நாம் 30:1 என்ற தீர்மானத்தில் கண்டு கொண்டதாகவும் வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் ஏனைய நிறுவனங்களுடன் இணைந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான இறுதிப்பட்டியலை தயாரித்து வருகின்றோம். இழப்பீட்டுக்காக அலுவலகம் 3775 பேருக்கு இழப்பீடுகள் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையில் சமாதானத்தை கட்டியெழுப்ப தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் 8 திட்டத்துடன் செயற்பட்டு வருகின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளாய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழு சர்வதேச தரங்களுக்கு ஏற்பதனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றோம். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஆலோசனைக் குழு அதன் செயற்பாடுகளில் துரித முன்னேற்றம் கண்டுள்ளது. பொறுப்பு கூறல் காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகள் முன்வதற்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்களை கொண்ட விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டு குறித்த ஆணைக்குழு இதற்கு முன்னர் இருந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளையும் ஆராய்ந்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அறிக்கை சமர்ப்பித்து உரையாற்றியிருக்கின்றார். அரசாங்கம் சிவில் சமூகங்களுடன் நல்லிணக்க மற்றும் அபிவிருத்தி பணிகளில் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுத்து நீதி நிலைநாட்டுவதோடு பயங்கரவாதத்தை தோற்கடித்த இலங்கை உறுதியெடுத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வெளியுறவு அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். உள்ளாடை இல்லாமல் எவரும் உயிரிழக்க மாட்டார்கள் அமைச்சரின் சர்ச்சை கருத்து. நாட்டில் உள்ளாடைகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை நிராகரித்த வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவற்றை சதோசா ஊடாக விற்பனை செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றார். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உள்ளாடைகள் இல்லை என்றால் எவரும் உயிரிழக்க மாட்டார்கள், ஆனால் வைரஸ் பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டால் உயிரிழப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் உள்ளாடை முதல் இறக்குமதி செய்தமை குறித்து அனைவரும் வெட்கப்பட வேண்டும் என்றும் உள்ளாடைகள் அணியாமல் இருப்பது இதனைவிட நல்லது என்றும் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலிலுள்ள நிலையில் கொழும்பு ஐந்திலாம்பு சந்தையில் காய்கறி சந்தை அருகில் வியாபாரிகள் காய்கறிகள் பல விற்பனையில் ஈடுபடுவதை மக்கள் அவற்றை கொள்வனவு செய்வதையும் நாங்கள் அவதானிக்கலாம். கொழும்பு மருத்துவமனையில் குண்டு மீட்பு மக்கள் பதற்றம். கொழும்பு நரியன்பட்டியில் உள்ள லங்கா ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் வாகன திரைப்பிட மலசல கூடத்தில் கைக்குட்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. தகவலறிந்த போலீசார் அங்கு விரைந்து சோதனை நடத்தி கைக்குண்டை மீட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதையடுத்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்ய போலீசார் தொடர்ந்தும் விசாரணையை முன்னெடுக்கின்றனர். நன்றி.